மாறுகோ மாறுகோன்னு ஒரு பாட்டு சதி லீலாவதி படத்துலேருந்து. இன்ஃபேக்ட் இது ரொம்ப ஒரு கானடாவில் ரொம்ப பிராச்சீனமான சங்கதிகள் நிறைஞ்ச ஒரு பாடலாக இருக்கும். இது வந்து கமல் சார் அண்ட் சித்ராமா பாட்டிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இது எனக்கு ஒரு நினைவும் இருக்கும், சின்ன வயசில் கிஷ்கிந்தா தீம் பார்க்னு சென்னையில் இருந்தது அப்போது. ஸோ அங்கே வந்து ஒரு மியூசிக் காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் போய் அதில் பாடியிருக்கேன், பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். சாயந்தரம் யாரெல்லாம் ப்ரைஸ் வின்னர்ஸோ அவளுக்கு ப்ரைஸ் கொடுக்குற அந்த ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து என்னுடைய பாட்டி சீஃப் கெஸ்ட்டு, மெயின் கெஸ்ட் ஆஃப் ஆனர் வந்து கமல்ஹாசன் சார். எனக்கு ப்ரைஸ் கிடைக்கல, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ எங்கள் பாட்டி வந்து கமல்ஹாசன் சாரோட பேசியிருக்காங்க அப்போ சதி லீலாவதி ரிலீஸ் ஆன டைம். ஸோ எங்கள் பாட்டி வந்து முக்கியமாக இந்த மாறுகோ மாறுகோல் நீங்கள் கானடாவில் பாடின பிரயோகங்கள்லாம் நாங்கள் ஃப்ளூட்டில் வாசிக்கிற மாதிரியே அதே மாதிரி பிரயோகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். எங்கள் பாட்டி வந்து ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாக ஷேர் பண்ணிட்டான். ஸோ அந்த பாடலில் நிஜமாகவே அப்படி என்ன தான் இருக்குன்னு அப்புறம் யோசித்து பார்த்தபோது தான் தெரிஞ்சுது. நாங்கள் கத்துண்ட நிறைய கிருதிகளுடைய சாயலில் அவர் அந்த சங்கதிகள்லாம் கொடுத்துருப்பார். தர அந்த மாதிரி ததறின நிலை பெயராது அந்த டியூன் இளையராஜா சார் தான் டியூன், பட் இவர் ரொம்ப அழகாக பாடிப்பார். நிதனி அந்த மாதிரி ரொம்ப அழகாக ஸ்வரம்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், கணவன் மனைவி வந்து ரொம்ப ஒரு நெருக்கமாக பாடுற பாட்டில் கானடா எப்படி வந்தது, அந்த கானடாவில் இந்த அளவுக்கு ரக்தியாக எப்படி பாடிருக்கார் அப்படின்னு நினைக்கும்போது, அதாவது கிளாசிக்கல் ஆர்ட்ஸ் மேலே ரொம்ப ஆசை இருக்கிற சில பேர் தான் இது செஞ்சுருக்க முடியும். அது வந்து பாலு மகேந்திரா சாராக இருக்கட்டும், இளையராஜா சாராக இருக்கட்டும், கமல்ஹாசன் மூலமாக இந்த ஒரு ராகத்தை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும் உங்களுக்கு. ஸோ நாட்டை ஜோக் கலந்த ஒரு மிக்ஸ் தான் இந்த பேகலை நம்பாதேங்கிற பாட்டு. கமல்ஹாசனே பாடியிருப்பார், பேகலே நம்பாதே பிஞ்சிலே வெம்பாதே நீயோ சீடோ தர்கம பாபா தரநன. அதே மாதிரி சரணத்தில் நன அந்த மாதிரி ஒரு ரிஷபத்தை யூஸ் பண்ணி ஒரு அது விவாதி ரிஷபம், ஷஷ்ருதி ரிஷபம் வேற, ரொம்ப ஈஸி பாட முடியாது. ஸோ கமல்ஸ் கிளாசிசிசம்ல அடுத்தது நம்ம பார்க்க போகிறது குணாங்கிற ஒரு படம், ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் மூவிஸ். இன்ஃபேக்ட் குணாக்கு முன்னாடி எனக்கு அபிராமி அந்தாதி அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியாது. இந்த படம் ஃபுல்லாகவே அபிராமி அந்தாதி வந்துட்டே இருக்கும், பிகாஸ் த ஹீரோயின்ஸ் நேம் இஸ் அபிராமி. அப்புறம் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இப்போ ரீசெண்டாக தான் யோசித்தேன், ஒரு அந்தாதி அப்படின்னா அந்த ஒரு கவிதையில் ஆரம்பிக்கிறது ஒரு வார்த்தை, எண்ட் பண்ணுறது ஒரு வார்த்தையாக இருந்தால் அந்த எண்டிங் வார்த்தையை வச்சு அடுத்த கவிதை ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி 100 பாடல்கள், அந்த ஒரு ஆதியும் அந்தமும் சேர்ந்திருக்கிற ஒரு விஷயம் தான் அந்தாதி. அந்த ஒரு கான்செப்டில் அந்த படத்துலேயே அந்த ஆதி அந்த ஓப்பனிங் ஷாட்டும் க்ளோசிங் ஷாட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கமல்ஹாசன் வந்து ஆரம்ப ஷாட்டில் நடராஜர் போஸ்ட் நின்றுருப்பார், அதே மாதிரி அந்த மலைக்கு மேலே அபிராமியை தூக்கிண்டு அதே மாதிரி நின்றுருப்பார். ஸோ இதெல்லாமே பிளான் பண்ணி செஞ்சுதா பிளான் பண்ணாமல் செஞ்சுதான் தெரியல, பட் எனவே அந்த அபிராமி அந்தாதி எனக்கு ரொம்பவே மனசில் பாதித்த ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் அதை நான் நிறையா கச்சேரியில் கூட பிறகு பாட ஆரம்பித்தேன். புண்ணியம் செய் தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுஇருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்ம பாதம் பதித்திடவே அப்படின்னு இந்த படம் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருப்பார். அதுவும் இல்லாமல் அந்த லெஜெண்டரி சாங் பார்த்த விழி பார்த்தபடி, இதில் வந்து அழகா பாவணி அப்படின்னு ஒரு ராகம் இளையராஜா சார் யூஸ் பண்ணியிருப்பார். நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதினச்சுவாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயர்க்கியாதி உடையாள் சரணம் 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 சரணம். இந்த மாதிரி ஒரு பாட்டு ரொம்ப ரீசெண்டாக கோவிட் டயத்தில் ஒரு கச்சேரியை பாடுறும்போது பாவனியில் ஏன் ஒரு நம்ம ஒரு ராகம் தானம் பல்லவி பண்ணக்கூடாதுன்னு அப்படி யோசிச்சு ராகம் தானம் பல்லவி ஆர்டிபியாக அது மாறி விடிபி ஆகிடுது, அதாவது விருத்தம் தானம் பல்லவியாக எடுத்து. ஸோ ராகத்துக்கு பதிலாக இந்த அபிராமி அந்தாதியை நான் விருத்தமாக பாடி தானம் பாடி பல்லவி பாவனி ராகத்தில் பாடினேன். ஸோ அந்த விருத்தம் வந்து இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இழகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்ட இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி
நல்லறவின் வடம் கொண்ட அல்குல் பணிமொழி வேத பரிபுறையே, வேத பரிபுறையே, வேத பரிபுறையே. இதான் அந்த விருத்தம். ஃபஸ்ட்டு பாவனிங்கிற ஒரு ராகமும் கேட்டதும் குணால தான். ஃபஸ்ட்டு அபிராமி அந்தாதி அப்படின்னு ஒன்று இருக்குன்னு கத்துன்றதும் குணால தான். அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ராஜபார்வை, அதில் வந்து ரகு அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். இஸ் அ பிளைண்ட் வயலினிஸ்ட். அந்த ஒரு வயலினிஸ்ட்டுக்கு உண்டான அந்த ஒரு எல்லா பாடி லாங்குவேஜும் அவர் வச்சுட்டுருப்பார். சுதி சேர்க்கிற விஷயத்துலேருந்து அந்த அவருடைய ஃபாஸ்டர் மதரோட பேசுகிறபோது சுதி சேர்த்துட்டே பேசிகிட்டு போகிற ஒரு சீனில் அந்த சேர்க்கிற ஒரு லாபகம், அந்த ரொம்ப ஈஸியாக ஒரு சுதி சேர்த்துட்டு அவர் அந்த படத்தில் அந்த டயலாகும் பேசியிருப்பார். அண்ட் ஹூ கேன் ஃபர்கெட் த ஃபேமஸ் பந்துவராளி தீம் சாங் அண்ட் ராஜபார்வை, அதுக்கும் கரெக்டான ஒரு ஃபிங்கரிங் அதை கத்துண்டு அதை வாசிச்சிருப்பார். ச ப ம க ரி நி ச ரி நி ச சரி க ந சரி சரி க க க ரி க ரி க ம ம ம ம க ம க ம ப ப ப ப த ப ம த ப ம க ரி ச ச ச ப ப ப ம ம ம க க க ரி ரி ச நி ச ரி நி ச. இந்த ஒரு பாடல், இது வந்து ராஜபார்வை சொன்னாலே கமல்ஹாசன் வந்து ஒரு ஆக்டராக தாண்டி ஒரு வயலினிஸ்டாக தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கமல்ஸ் கிளாசிசிசம் கண்டினியூஸ் இன் ராஜபார்வை ஆல்சோ. இதுக்கப்புறம் சத்யா த ஆங்கிரி யங் மேன், அந்த படத்தில் வந்து போட்டா படியுது அப்படிங்கிற ஒரு முதல்ல ஒரு பாடல் வரும் இல்லையா, அதில் வந்து ரொம்ப அழகாக ஒரு கர்நாடிக் மியூசிக் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்ருதியை கேட்டுட்டு அந்த ஸ்ருதியை உன்னிப்பாக கவனிச்சுட்டு அந்த ஸ்ருதிக்கு பாடுவாங்களோ அது ரொம்ப அழகாக அந்த பாட்டில் காமிச்சிருப்பார். போட்டா படியுது படியுது துணிஞ்சவன் கேட்டா விடியுது 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 தத்த தரர தக தத்த தரத தர தரத தரத. அப்படி பாடி இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரெயின் கிட்ட போவாங்க, அப்படி ஒரு ஏர்போர்ட் கிட்ட போவாங்க. ஏர்போர்ட்டில் அப்படி பிளேன் டேக் ஆஃப் ஆகிட்டு இருக்கும், அந்த என்ஜின் சத்தத்துக்கு சுதி மாறிடும். போட்டா படியுது அந்த கமல் அழகாக கேட்டுட்டு போட்டா படியுது படியுது துணிஞ்சவன் கேட்டா அந்த சுதிக்கு மாற்றிடுவார். இப்போ இது எந்த விஷயத்தில் இந்த பாட்டுக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணிதுன்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் த டிட்டர்மினேஷன் ஆஃப் கமல்ஹாசன் சார் அண்ட் சுரேஷ் கிருஷ்ணா த டைரக்டர் இளையராஜா சார் எல்லாருமே சேர்ந்து இந்த ஸ்ருதி மாற்றத்தை இந்த பாட்டில் ரொம்ப ஆர்கானிக்காக காமிப்போம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டி ஆகணும். பிகாஸ் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் வந்து இந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் காமிச்சது ரொம்ப ரேர். அண்ட் இதே டாப்பிக்கில் யோசிக்கிற போது இன்னொரு ஒரு படம் ஞாபகம் வந்தது, அதாவது இந்திரன் சந்திரன். அதில் வந்து இந்திரன் அப்படிங்கிற ஒரு வில்லனாக இருப்பார் இல்லையா, அந்த ஒரு சீனில் வேர் ஹீ டெரரைசஸ் விஜயசாந்தீஸ் கேரக்டர், டெரரைஸ் பண்ணிவிட்டு மிரட்டிட்டு கடைசியில் வந்து எப்படி இது அவருக்கு யோசிச்சுதா, அகைன் சுரேஷ் கிருஷ்ணா டைரக்டர் அவருக்கு யோசிச்சுதான் தெரியல, கோபி மனோகர கோகுலவாசா சோபித முரளி கான விலாசா சுந்தர மன்மத கோட்டி பிரகாஷா. இந்த ராதா சமேத கிருஷ்ணா அப்படின்னு ஜிஎன்பி சார் பாப்புலரைஸ் பண்ண ஒரு பாடலை அந்த இடத்துல அந்த சீனில் அவர் ஒரு பயங்கர டெரரைசிங் வில்லன், அதெல்லாம் முடிச்சுட்டு காமெடியாக இந்த பாட்டை பாடிட்டே ரொம்ப அழகாக பாடிட்டே வெளில போவார். இன்ஃபேக்ட் அந்த படத்தில் இந்திரன் கேரக்டருக்கு வந்து ஒரு எம்ஆர் ராதா சாயலில் ஒரு வாய்ஸ் கமல்ஹாசனே மாற்றிருப்பார். ஸோ அந்த வாய்ஸ்லேயும் இந்த பாடலை பாடி நம்ம எல்லார் மனசுலையும் ராதா சமேத கிருஷ்ணா பாடலையும் பதிய வச்சிருப்பார். ஸோ இதெல்லாம் இருக்கட்டும், இப்போ ஹாட் டாபிக் நம்ம வருவோம். அதாவது இப்போது உலகம் முழுக்க பேசப்படுற ஒரு படம் வந்து விக்ரம், 1986 ரிலீஸ் ஆனாலும் இப்போ தான் அது ஒரு பட்டி தொட்டியெல்லாம் ஸ்மாஷ் ஹிட் ஆகி எல்லா ரெக்கார்ட்ஸையும் உடச்சுட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த விக்ரம்லேயும் 1986 அந்த தீம் சாங் இருக்கு இல்லையா விக்ரம், அந்த பாட்டில் ரொம்ப ஒரு ரித்மிக்காக ஒரு எப்படி சொல்கிறது, அந்த த வேர்ட்ஸ் ஹேவ் பீன் அரேஞ்ச் இன் சச் அ வே தட் அந்த ஒரு சந்தம் சொன்னாலே அந்த வார்த்தைகளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஹே பகைவனை கருள்வது பிழையே, வா பகைவனை அழிப்பது முறையே, பொறுப்பது புழுக்களின் இனமே, ஆம் அழிப்பது புலிகளின் குணமே, எட்டிப்போ இதோ புலி வருகுது திட்டத்தால், அடா வடி ஒழியுது சித்தத்தில், மனோபலம் வருகுது மொத்தத்தில், அதோ பகையை அழியுது துடிக்குது புஜம். ஸோ அந்த லிரிக்ஸ்லேயே ஒரு இன்ஹரண்ட் ரிதம் இருக்குது. திருப்புகளையும் பார்த்தீங்கன்னாக்க ஏறுமையில் ஏறி விளையாடு முகமுன்றே, ஈஸ்வருடன் ஞான முக பேசு முகமுன்றே, கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகமுன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமுன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகமுன்றே. அந்த மாதிரி அந்த லிரிக்ஸ் சொல்கிற போதே உங்களுக்கு அந்த மீட்டர் தெரிஞ்சிடும், அந்த ரிதம் தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஒரு சாயலில் இந்த பாடலும் அமைஞ்சிருக்கு. பட் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் கடைசியில் அப்படின்னு ஒரு பாடுவார் இல்லையா, அந்த தக்கிட்ட தீம் த தீம் த, அது ஒரு ரொம்ப அழகான ஒரு ஃபார்மேஷன் கர்நாடிக் மியூசிக். இந்த ரிதம் லாங்குவேஜில் 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5, அதாவது 3 4 5 ஒரு நார்மல் ப்ராக்ரெஷன், அது 3 4 5 3 4 5. இது வந்து பர்கஷனிஸ்ட்ஸும் சரி பாடுறவங்களும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சரி நாங்கள் நிறையாவே
கையாளுற ஒரு விஷயம்தான். கரிச கரிசனி கரிசனி தரிசனி ரிசனி தரிசனி தப சனி தசனி தப சனி தப மக அம்மா பதனி, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நிறையா பாடிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு கணக்குங்கிற ஒரு விஷயத்தில் இதுவும் இது உள்ளடங்கிடும். ஸோ அந்த மாதிரி கரிச கரிசனி கரிசனி தக்கிட்ட தக்க திமி தக்க திமித்த தக்கிட்ட தக்க திமி தக்க திமித்த தக்கிட்ட தக்க திமி தக்கிட்ட விக்ரம், அதை ஒரு அதீதமான ஒரு எடுப்பு அந்த த தாம் அந்த த முன்னாடி வந்ததுனால இது அதீத்தம்னு சொல்லுவோம். ஸோ அந்த விக்ரம் அதை வந்து ஒரு ஒரு அக்ஷரம் முன்னாடி சமத்துக்கு வரனால அதீத்தமான எடுப்பு. ஸோ ஒரு மாஸ் சாங் இது, எல்லாரும் ஒரு ஹீரோ வர்ஷிப் பண்ண வேண்டிய ஒரு சாங். அப்படி இருந்தாலும் இதுக்குள்ளேயே ஒரு சூக்ஷ்மமான சில கணக்கு சில வழக்கு இந்த கர்நாடிக் மியூசிக் சம்மந்தப்பட்ட அந்த ரித்மிக் லாங்குவேஜ் இதெல்லாம் போட்டிருக்காங்கனாக்க இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் தேர் பேஷன் டுவர்ட்ஸ் கிளாசிக்கல் ஆர்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். என் வீரமே வாகையை சூடும் அப்படின்னு அந்த விக்ரமில் அப்படி பாடி முடிச்சிருப்பார். இந்த ரீசன்ட் விக்ரமில் கூட அது கடைசியில் சொல்லுவாங்க. ஸோ அந்த வீரம் விக்ரம் இதை ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தா யோசிச்சிருந்தேன். வீர விக்ரம்னு ஒரு தாளமே இருக்குது, அதாவது 108 தாளம் சிஸ்டம் இன் கர்நாடிக் மியூசிக் எடுத்திங்கனாக்கா 108 தாளம்ஸ் இஸ் கால்ட் வீர விக்ரம தாளம். அந்த வீர விக்ரம தாளம் வந்து அதோட அமைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். யூஸ்வலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆதி தாளம் 1 2 3 4 5 6 7 8 இப்படி இருக்கும், ரூபக தாளம் 1 2 3 இப்படி இருக்கும், மிஸ்ரச்சாப்பு 1 2 3 1 2 3 4 இப்படி இருக்கும், இதான் அங்கங்கள். கண்டச்சாப்புக்கு 1 2 1 2 3 இதான் அங்கங்கள் நீங்கள் பார்க்குறது. பட் வீர விக்ரமங்கிற ஒரு ரேர் தாளத்துக்கு அங்கம் எப்படின்னா ஒரு லகு 1 2 3 4, ரெண்டு திருத்தம் 1 2 3 4, அப்புறம் குரு அப்படின்னு ஒரு அங்கம் இருக்குது. அந்த அங்கம் எப்படின்னா ஒரு தட்டு ஃபாலோட் பை 7 கவுண்ட்ஸ் வேர் த ஹேண்ட் மூவ்ஸ் லைக் திஸ் இன் அ சர்க்குலர் மோஷன். இது கிட்டத்தட்ட பார்க்குறம்போது இது கமல்ஹாசன் கடைசி சீனில் அந்த ரஷ்யன் கன் எடுத்து சூப்பர் தெரியுமா, அதே மாதிரி தான் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ இதான் அந்த தாளத்தோட அமைப்பு, வீர விக்ரம தாளம். ஸோ ரொம்ப ஒரு ஃபன்னியான ஒரு அன்கேனியாக இருந்தது இந்த சிமிலாரிட்டி. இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த லாஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீர விக்ரம தாளத்தை நினச்சின்னு பாருங்களேன், உங்களுக்கு அந்த ஒரு சிமிலாரிட்டி புரியும். ஸோ லெட்ஸ் டூ அ ஃபன் எக்ஸசைஸ், அ ட்ரிபியூட் டு த சூப்பர் ஹிட் விக்ரம் மூவி பை சிங்கிங் த லாஸ்ட் பிட் ஆஃப் த விக்ரம் சாங் இன் வீர விக்ரம தாளம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ சும்மா பந்தூராளில் ராகத்தில் ட்ரை பண்ணலாம். ஓ உறவுகள் எனக்கு என இருந்தது ஆ, கனவுகள் பாதியில் கலைந்தது ஆ, பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது ஹே, பயிரன தினமது வளர்ந்தது யுத்தத்தார் அதோ அதோ விடியுது சத்தத்தார், அராஜகம் அழியுது ரத்தத்தார் அதோ தலை உருளுது சொர்க்கங்கள் இதோ இதோ தெரியுது துடிக்கது புஜம் ஜெயப்பது நிஜம், கரிச கரிசனி கரிசனி தரிசனி ரிசனி தரிசனி தபசனி தசனி தபசனி தப மகம பகம பதனி சரி விக்ரம். அந்த மாதிரி விக்ரம் தாக்கிட்ட தாக்க தீமி தாக்க தீமித்த தாக்கிட்ட தாக்க தீமி தாக்க தீமித்த தாக்கிட்ட தாக்க தீமி தாக்க தீமித்த தாக்கிட்ட தாக்க தீமி தாக்க விக்ரம். இன்னைக்கு கூட அந்த தாக்கிட்ட தாக்க தீமிதா அப்படின்னு கேட்டால் நம்ம மனசில் அப்படி ஒரு ஜோஷ் ஏறுறது. ஸோ தட்ஸ் த பவர் ஆஃப் கிளாசிக்கல் மியூசிக், தட்ஸ் த பவர் ஆஃப் சம்மன் லைக் கமல்ஹாசன் ஹூ கேன் பிரிங் கிளாசிக்கல் மியூசிக் பேக் டு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா. ஸோ இந்த ஜன்னலோரம் வழியாக நம்ம சில கமல்ஹாசன் படங்கள் சில கமல்ஹாசன் பாடல்கள் வேர் ஹி ஹேஸ் ஷோட் அஸ் த ட்ரூ நேச்சர் ஆஃப் கிளாசிக்கல் ஆர்ட்ஸ் மியூசிக் அண்ட் டான்ஸ் அதை பார்த்துருக்கோம். இதே மாதிரி நிறைய படங்களில் அவர் இன்னும் நிறைய காமிச்சிருக்கார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா ப்ளீஸ் புட் டவுன் இந்த கமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் ஃபார் மோர் சச் கண்டென்ட். டில் த நெக்ஸ்ட் டைம் வி மீட், திஸ் இஸ் சிக்கில் குருச்சரண் சேயிங் குட் பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப்.